ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜேகே டெக் ஃபேக்ட்ரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டம் நடக்க போக சொன்னல, அதாவது இன்றைக்கி இல்லை நேற்று கூட்டம் நடக்க போக சொன்னேன், அதாவது 4:30 நேற்று பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைவடைந்து விட்டது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனுக்கான முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒரு நல்ல ரிசல்ட் வருமா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தால் எல்லாருக்குமே ஒரு சூப்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒரு செய்தி வருதுன்னு. ஓகே, ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் 4:30 அதாவது எஜுகேஷன் பற்றி பேச போகிறாங்கன்னு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இன்றைக்கி கன்ஃபார்ம் வெளியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதலமைச்சரே செங்கோட்டையன் சார் என்ன சொன்னார்னா, பள்ளிகளை திறக்கலாம், அப்புறமா 9th 11th திறக்கலாம், அப்புறமா பொது தேர்வை வந்து ஈஸியாக நடத்தி முடிக்கலாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம் அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று 4:30 பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைவடைந்து விட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான என்னென்ன பதிலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிவு எடுத்து ஒரு முடிவை இன்றைக்கி நாங்கள் கன்ஃபார்ம் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி போகிறது பார்ப்போம் என்ன ஒரு முடிவு வருதுன்னு. நல்லது வந்தால் நல்லதாகவே நினைப்போம். ஸோ நல்லதாக வரணும், நல்லதாக வந்தால் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லேட்டஸ்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா கொரோனா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த தமிழக அரசு இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்திருக்கு. ஸோ ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா முதலாக ஒரு ஆசிரியருக்கு ஃபஸ்ட்டு கொரோனா கேஸாக இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கு. ஸோ இன்னும் எத்தனை பேருக்கு வரப்போகுது இது எல்லாமே டீட்டெயிலாக தெரில. மேபி 10th 12th ஸ்கூல் கொஞ்ச நாள் மூடி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈஸியாக எல்லாருக்கும் ஆல் பாஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா, 11th எக்ஸாம் வைக்கலாமா, 10th 12th எக்ஸாம் வைக்கலாமா, இல்லை எளிமையாக முடிக்கலாமா, இதை பற்றி நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதில் அளித்து வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு கடைசியான ஒரு நியூஸ் தான் இன்றைக்கி வெளியாகும். அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணோம், வெயிட் பண்ணினே இருங்க. அப்லோட் பண்ணோம், கன்ஃபார்ம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் வரப்போகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், பள்ளிகளை மூடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதாவது முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு முதலமைச்சர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை காய்ஸ்.